Hi friends, இனி பாக்குற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து TNPSC அப்டேட் தான். இந்த SAMS for சேனல் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி TNPSC காக மட்டும் ஓபன் பண்ணி ரன் பண்ணிடுறோம். அடி காலம் போக போக என்ன ஆச்சுன்னா எல்லா எஜுகேஷன் நியூஸும் வந்து ஃபோகஸ் பண்ண ஆரம்பிச்சு ஜெனரல் அப்டேட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டோம். எந்த ஒரு வீடியோ போட்டாலும் சரி ஒருத்தர் வேணா வந்து பாத்தீங்கன்னா வந்து TNPSC அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. எங்க அஃபிஷியல் சோர்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட் வராதனாலையும் TNPSC-ல எந்த ஒரு அப்டேட் வராதனால தான் நாங்க அப்டேட் கொடுக்காம பெண்டிங் பண்ணி வச்சிருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு பேச வந்துட்டு அப்டேட் வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, அப்டேட் வந்துருச்சு TNPSC-ல இருந்து. அந்த அப்டேட் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி TNPSC-ல இப்போ ரீசெண்டாக போன ஆக்டிவிட்டிலாம் பார்த்துலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அந்த கொரோனா டைமில் எந்த ஒரு எக்ஸாம்ஸுமே ஓகேங்களா சரியாக கண்டக்ட் பண்ண முடியல. ஏன் 10th, 11th, 12th கூட கண்டக்ட் பண்ணாமல் ஆல் பாஸ் போட்டாங்க. காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் ஓப்பன் புக் எக்ஸாம் வச்சுட்டு போகிறாங்க. ஸோ ஆனால் கவர்மெண்ட் ஜாப் அப்படி பண்ணிட முடியாது, ஆன்லைன் எக்ஸாம் வைக்க முடியாது, ஓப்பன் புக் எக்ஸாம் வச்சிட முடியாது. ஏன்னா இவங்க முடிச்சுட்டு நான் அவங்க வந்து ஜாப் கொடுக்க போகிறேன், இதில் வந்து ஊழல் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அந்த மாதிரி எதுவும் கண்டக்ட் பண்ணாமல் போஸ்ட்பண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் சில சின்ன சின்ன எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த குரூப் ஒன் எக்ஸாமில் மிகப்பெரிய ஒரு முறைகேடு போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து 20% இடஒதுக்கீடு சொல்லியிருந்தாங்க. அந்த இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேருந்து இல்லை, அது அடுத்த இயர்லேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தலையில் முழக அரைக்க பார்த்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இது நியாயமாக தர்மமாக 20% வந்து இடஒதுக்கீடு தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட் தரேன்னு சொல்லிட்டு தரல, இந்த வருஷம் அடுத்த வருஷத்துல வந்து ஃபாலோ பண்ணுறாங்கிறாங்க. இது நீங்கள் தான் பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்கு மதுரை ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக முடிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 20% ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள், பழைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. உடனே TNPSC-லேருந்து என்ன அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 month டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே பிஎஸ்சி சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுங்கள், அவங்களுக்கு அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு 1 month-க்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டை அகைன் விடுறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 2 months இதிலேயே போயிடும், அப்புறம் எக்ஸாம்ஸ் வரது மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக TNPSC இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த 2021 பாதி வருஷம் ஓட்டிட்டோம் எக்ஸாம்ஸே கண்டக்ட் பண்ணாமல், இன்னும் இருக்கிறது 6 months தான். இந்த 6 months ஏதோ ஒன்று எக்ஸாம்ஸ் வருமா, வந்தால் எந்த டைமில் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு அட்டவணை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயருக்கும் சேர்த்து நாங்கள் ஒரு டென்டேட்டிவ் டேட்டு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ இந்த 6 months எதுவும் எக்ஸாம்ஸ் வருமானா, குரூப் 4 எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக வருமானா, ஏன்னா போன வருஷம் கண்டக்ட் பண்ணால் இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணால் விட்டுட்டாங்க என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ் இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதில் லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, அவ்வளோ லட்சக்கணக்கான பேர்த்தையும் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் எழுத கூட்டம் தான் இந்த கேசஸில் இன்க்ரீஸ் ஆயிடும், அவங்க அதை தான் பார்ப்பாங்க, பயப்படுவாங்க. ஸோ எல்லா எக்ஸாம்ஸும் மேபி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஆனுவல் பேனலோட தள்ளி போடுறது சான்சஸ் இருக்குது. ஆனால் அஃபிஷியலாக ஒரு அட்டவணை வரும் இந்த இயர்க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, வந்தால் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் கீழே மறக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. இப்படிக்கு மாறி